boomers. Boomer, t-shirt and masks for men. Chai with Chithra. Chai with Chithra nigashira nambarukindra virundanar. தயாரிப்பாளரும் நடிகருமான வடிவேல். முதிரிப்பூக்கள், மோகம் 30 வருஷம், ஆடு புலியாட்டம், குரு, காளி போன்ற பல படங்களிலே தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றிய ஆர். வடிவேலுவை தயாரிப்பாளராக்கிய பெருமை இயக்குநர்கள் ராபர்ட் ராஜசேகரியே சார். இவருடைய தயாரிப்பிலே உருவான பாலைவனச்சோலை திரைப்படம் இன்று வரை திரை ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு படமாக அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து பல படங்களை தயாரித்த இவருக்கு ஆரம்ப காலத்திலேயே முகவரியாக இருந்ததுன்னா அது கமல்ஹாசனுடைய இல்லம்தான். கமல்ஹாசனுடைய குடும்பத்தினரோடு மிகவும் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் சில காலம் ரகுவரனுக்கு நிர்வாகியாகவும் பணியாற்றியிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். வடிவேலுடைய திரையுலக பயணம் எங்கே ஆரம்பித்தது? பயணங்கள் ஆரம்பித்தது எங்கேயோ தெரியாது, ஆனால் இன்னும் முடிவதில்லை. நான் வந்து திரையுலக பயணம்னு ஆரம்பிக்கும்போது நான் 59-60 சினிமாவுக்கு வந்துட்டேன். வந்து ப்ரொடக்ஷன் பாய், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்படி பல சமாசாரங்களில் இருந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே சுற்றிக்கிட்டு கமல்ஹாசன் வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். அப்போ சாந்தி நாராயணன் ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். ஆடுபுலி ஆட்டம் அவர் வந்து இதே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பையனாருக்கிட்ட எதுக்கு ஊரை சுற்றின்னு இருக்கிறேன்னு கமல்கிட்ட கூப்பிட்டு, கமல் நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை செய்யட்டும், எதுக்கு சும்மா அழிஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ கமல் ஒரு ஆத்திரம் சொன்னார், எந்த காரணத்தை முன்னிட்டாவது அவரோட உங்களுக்கு அபிப்பிராய பேதம் இருந்தாலும் இங்கே தான் கொண்டு வந்து உடனுமே தவிர அவரை வெளியே அமைச்சிடக்கூடாது அப்படின்னு கமல் அமைச்சார். கமல்ஹாசன் உங்களுக்கு அப்படி என்ன பந்தம்? கமல்ஹாசன் வந்து எனக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்டண்ட் மாஸ்டர் கிருபான்னு, ஏதோ கொண்டாந்து அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் எக்ஸசைஸ்லாம் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுவார் கமல்ஹாசன். அப்போ வெயிட் பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்க ட்ரைனிங் பார்ட்னர்னு ஒருத்தர் உண்டு, அதாவது சில ரன்னிங் ரேஸ் போகும்போது பார்த்தா கூட இன்னொருத்தர் ஓடுவான். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஊக்கம் கொடுக்கறது ஒரு ஆள் பக்கத்தில் ஒரு டம்மியாக ஒருத்தன் ஓணும் இல்லையா, அதனால் என்னை கொண்டு போய் நீ கொஞ்சம் நேரம் இருதுன்னு சொன்னாருன்னா கூற பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் மாதிரி நானும் அவரோட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது பண்ணிட்டு இருந்ததில்ல. அந்த நேரத்தில் சாத்தியரானது என்னை கூட்டிகிட்டு போனார். போன உடனே எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரு. அந்த சாரு தான் கூடுவார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரியே டீல் பண்ண மாட்டார். அப்போல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு செல்ஃபோன் கிடையாது, டூ வீலர் கிடையாது, சைக்கிள், நாங்களே கேஷியர், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். 9 ஷூட்டிங்னா வெடிக்காலம் 4 வீட்டு விட கிளம்புனா தான் 9 ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியும். அதனால் என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வேலை கற்றுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் நிறைய கிடச்சிது எல்லா செக்மெண்ட்லேயும். அதோடு அவரோட 4 படம் வாடு புலி ஆட்டம், மோகம் 30 வருஷம் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உதிரிப்பூக்கள் மகேந்திர சார் எடுக்கும்போது அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன். மோகம் 30 வருஷம் தான் கமல்ஹாசனுக்கு முதன் முதலாக மகேந்திர வசன எழுதிய படம் இல்லையா? இல்லை, அந்த நேரத்துலலாம் எனக்கு வந்து அவ்வளோ நினைவாற்றல் இவ்வளோ இல்லை என்ன நடந்ததுன்ட்டு. ஆடு புள்ளி ஆட்டமும் நடுவில் கொஞ்ச நேரம் போனால் நின்று போயிட்டு திருப்பி ஆரம்பித்தது. மோகம் 10 வருஷம் வந்து அவர் சப்ஜெக்டு, அதனால் ஆனால் இன்வால்மெண்ட்டோடு பண்ணார். அதுதான் கமலுக்கு அப்போ வந்து பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டார்னா இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவார். தவிர ஏனோ தானோன்ட்டு ஓட்டணும் அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. ரொம்ப கமல்ஹாசன் வந்து ஒரு செல்ஃப் மேட் மேன், ரொம்ப ஆனஸ்ட் டு தி கோர். எல்லா படத்துலேயுமே நம்ம கேரக்டர் மட்டும்தான் நிற்கணும், எப்படி ஒன்றா போட்டோன்ற மாதிரிலாம் எண்ணம் கிடையாது. அதை முடித்த உடனே உதிரிப்பூக்கள் படம் முடிச்சுட்டு வந்தோடனே குருன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணுவேன். உதிரிப்பூக்கள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? ஒரு உதிரிப்பூக்கள் ஃபுல் பிக்சர் நான் தான் மேனேஜர். உதிரிப்பூக்கள் படம் நான் ஜெமினியில் போய் எதுக்கோ கீழே வரும்போது பாலகிருஷ்ணன் ப்ரொடியூசர் வந்தார். நான் உதிரிப்பூக்கள்னு ஒரு படம் பண்ணுறேன் வடிவில், மகேந்திரன் டைரக்டரு. நான் காளி படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் வேலை செய்கிறேன். நான் காளி படத்துக்கு மேனேஜராக இருந்துக்கிட்டு இந்த படத்தையும் பார்க்க முடியாது, முழுக்க முழுக்க இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால் நீ இதை இருந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாலச்சந்திரத்தை ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் தான் அவரே, அதை நாகேஷ்கெல்லாம் கால் ஷீட் பார்த்தார். சரி, இன்னொன்று எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, என்னை தேடி கூப்பிட்றவங்ககிட்ட தான் வேலைக்கு போவேன், நான் போய் வேலை கேட்க மாட்டேன். நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுக்குறவங்க தான். சரி, பாலகிருஷ்ணன் கூப்பிட்றாருன்றதுனால, ஏன்னா அவரும் பல இடங்களில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவர். அதனால் அவர்கிட்ட வேலை, ஒரு வேலைக்காரங்கிட்ட வேலைக்காரன் நடக்கிறது நல்லது இல்லையா? உதிரிப்பூக்கள் ஒர்க் பண்ணோம், போயிட்டு 20 நாள் 25 நாள் ஒரே ஷெடியூல் நான் ஸ்டாப் அங்கே பண்ணோம். பண்ணி முடிச்சு இங்கே வந்து செகண்ட் ஷெடியூல் போனாங்க. செகண்ட் ஷெடியூல் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. என்ன காரணம்னா, இந்த காலையிலேயே என்னை கூப்பிட்டுக்கினார் பாலகிருஷ்ணன் திருப்பி, ஆள் பத்தலை, ரஜினி டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டு. அது ஐவிசசி டைரக்டர். ஐவிசசி ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போதே எனக்கு நல்ல பழக்கம் மலையாள படங்களில். அவர் என்ன பண்ணார், காலையில் நான் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு குரு படத்துக்கு நீயே ஒர்க் பண்ணு, ஆள் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு காளி காலில் காளி குரு ரெண்டுமே மாறி மாறி ஒர்க் பண்ணுவேன்.
கமல் படமோ ரஜினி படமோ மாறி மாறி ஒர்க் பண்ணுவேன். குதிரை புகழ் படத்தில் முதல்ல வந்து கதாநாயகன் நடித்தவர் விஜயன் இல்லையாமே, பிரதாப் போத்தன் இருந்தாங்க. இல்லை பிரதாப் போத்தனை தான் முதல்ல போட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஸ்டில்லெல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணோம். அது என்னமோ டைரக்டருக்கு கடைசி நேரத்தில் அந்த கேரக்டருக்கு அவர் சூட் ஆக மாட்டாருன்னு தோணி இருக்கும். ஏன்னா ஆஸ் எ கிரியேட்டர் இல்லையா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது போல் பத்து பங்கு மனசில் வச்சுட்ருப்பார். அந்த பரிமாணங்கள்லாம் எதிர்பார்ப்பார். அந்த பரிமாணங்கள் அவர்கிட்ட வரலன்னு சொன்ன உடனே அவர் போகும்போது மாற்றிக்கணும்னு தோணி சரத்பாபுவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தார். சரத்பாபுவை கேட்டால் சரத்பாபு என்னால் வர முடியாதுன்ட்டாரு. போய் போய் கை கட்டினா முதல் நாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் வேண்டதுனால விஜயன் அந்த கேரக்டருக்கு போட்டு முதல் நாள் விஜயன் வச்சு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் வந்து முதல் நாள் ஷூட் பண்ண உடனே நைட்டு நெகட்டிவ் மெட்ராஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டு திருப்பி அங்கே கொண்டு போய் அங்கே ஏதாவது ஒரு தியேட்டரில் அதை போட்டு பார்ப்போம். அப்போ அங்கே செந்தில்னு ஒரு தியேட்டர் இருந்தது, அது பாலகிருஷ்ணன் வேண்டப்பட்ட தியேட்டர். அதனால் கொண்டாந்து முதல்ல போட்டு ரஷ் பிரிண்ட் போட்டு ஒரு ஸ்டேட் பிரிண்ட்டை கொண்டு போய் தியேட்டரில் போட்டு பார்த்தோன்னே ரைட் விஜயன் ஓகேன்ட்டார். ரைட் விஜயன் வச்சு இயக்குனர் மகேந்திரனோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள் சார். மகேந்திரன் சார் வந்து இந்த கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நாலத்தையும் ஒரே ஆள் பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து நம்மளால் ஜீர்ணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு கஷ்டமான ஒரு கேரக்டர். இப்போ ஜிபிஎஸ் வந்து கதை சொல்லுவார், கதை நான் பீம்சிங் அதை டைரக்ட் பண்ணுவார், திரைக்கதையை பண்ணிக்குவார். போது நாலு பேர் பங்கு போட்டுக்கிறாங்க. இந்த கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் போது நாலு சமயம் தலையில் சுமக்கிறதுனால அவங்களால் சில நேரத்தில் சரியாகவே பிஹேவ் பண்ண முடியாது. அப்படி தான் இருந்தால் ஆகணும், நாம் அதை ஜீர்ணம் பண்ணி தான் தீர்ந்தோம், வேறு வழி இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணார். பட் அவுட்கம் பிரமாதமாக இல்லை வந்துடுச்சு. அதுக்கு இன்னொரு பெரிய காரணம் இளையராஜாவுடைய ஃபுல் கோஆப்ரேஷன். இன்னும் சொல்லுவோம்னா உதிரி புக்கள் ஷூட்டிங் பண்ணும்போது இளையராஜா மனைவியோட வந்து ரெண்டு நாள் லொக்கேஷன் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு அவங்க ரெண்டு பேரும் பாலு மகேந்திரன் மகேந்திரன் யாருமே வெளி டைரக்டர் மியூசிக் எடுத்துக்கிட்டு போனதே கிடையாது. கட்சி வரைக்கும் இளையராஜா மேலே அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும், மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஒரு உதிரி புகழ் படம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு தான் நான் குரு காளி ரெண்டு மூணு படங்கள். ஒரு பக்கம் ரஜினியினுடைய காளி, இன்னொரு பக்கம் கமல்ஹாசனுடைய குரு, எப்படி இருந்தது அது? அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே. அந்த காலத்தில் புடக்கம் இருக்க வேலைங்கள் ரொம்ப சுலபம் சார். இப்போ தான் கஷ்டம். நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்களே ஒழிய என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு இப்போ இருக்கிற மேனேஜர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு படம் ரிலீஸ் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா டிஸ்கஷன்லேருந்து உட்காருவோம் நாங்கள். அதுவும் இல்லாத எனக்கு வந்து வேலை கற்றுக் கொடுத்த குருநாதர் வந்து சத்யா மூவிஸ் இந்த ராஜாராம்னு ஒருத்தர், அவர் எம்ஜிஆர் படம்லாம் அவர் பண்ண சீனியர் மோஸ்ட் ஸ்டாண்ட். அவர் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் பிரேக் டவுன் எப்படி போடுறது, ஸ்பாட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறது, யூனிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சாப்பாடு எப்படி வர வைக்கணும், என்ன ஏது, திடீர்னு சாப்பாடு ஷார்ட்டேஜ் ஆகி போச்சானே எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்து வருவார். அது தட் இஸ் கிரேட். அப்புறம் உதவி பூக்கள் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு நாள் காளி படத்துக்கு கம்போசிங் பண்ணணும்னு ஃபார்ம்குள்ள ஒரு ரூம் போட்டு கவிஞருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் எட்டு மணிக்கு கவிஞர் வருவார்னு நினச்சா கவிஞர் ஏழு மணிக்கெலாம் வந்து, கவிஞர் தான் எல்லாருக்கும் தெரியுமா அவருடைய மூடு என்னன்னே தெரியாது. ஏழு மணிக்கெலாம் வந்து பாம்பரவளை கேட்டிருக்காரு ரூம் போட்டிருக்காங்க. நான் இல்லை சார், நான் அவங்க சாய் கொடுத்துட்டாங்க, அவர் போய் சாய் எடுத்துக்குன்னு திறந்து உட்காந்துருவார். கவிஞர் பாட்டு எழுதி தகுதுன்னு சட்டை கட்டி ஆணையில் பண்ணிட்டு பனியனோடு தான் உட்காந்துருப்பார், அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்படி சந்தில் எட்டி பார்க்குற பனியனோட உட்காந்துங்கிறார். நான் பயந்துட்டேன். உள்ளே போனவுடனே என்னடானார், இது எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இல்லை, சீக்கிரம் வந்துட்டேன், பரவாயில்ல போயிட்டு ஒரு சக்கரை இல்லாத ஸ்பெஷல் டீ வாங்கினோன்னார். அது இங்கே பாம்பரவளை கிடைக்காது, ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் எதிர்க்க டீ கிடையில. ஏன்னா பையன் ஒம்பது மணிக்கு தான் வருவான். வாங்கும்போது ராபர்ட் ராசேர் அங்கே வந்து மோட்டர் சைக்கிள் இறங்கினாங்க. என்ன சார் ஃப்ளாஸ்கில் நீங்கள் டீயை வாங்குறீங்களே? நாங்கள் சார் நான் கவிஞர் வந்திருக்கார் சார், மறுபடி சர்க்கரை இல்லாத ஸ்பெஷல் டீ, ஏதோ பக்கத்துலேருந்து பாலை காய்ச்சி அதில் டிகாஷன் போட்டு இறக்கி கொண்டு போனோம், இல்லாட்டி அவர் மூட் அவுட் ஆகிடுவார் அப்படின்னு. ஏன் இவ்வளோ ஆனஸ்ட்டாக சின்சியராக ஓட் பண்ணிக்கல, ஏன் நீங்கள் ஒரு படம் பண்ணக்கூடாதான்னு ஒரு போட்டார். யோசிச்சு சொல்கிறேன் சார்ண்ணா, அப்போ அவருக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்கு. ஆனாலும் என்ன காரணத்துக்காகவோ காட்ஸ் கிஃப்ட் எனக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அடம் பிடிச்சாங்க. சரி பண்ணலாம் சார், எவ்வளோ சார் வேணும்னு பட்ஜெட் போடுங்கன்னு. பட்ஜெட் போடுங்க சார், பட்ஜெட்லாம் போட முடியாது சார், பண்ணோம். ஒரு லட்ச ரூபா கொண்டு வாங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஃபைனான்ஸ்லாம் நானே ஏற்பாடு பண்ணுறேன்னாரு. ஒரு லட்ச ரூபாலாம் கிடையாது சார், நான் குரு படத்துக்கு கிளைமேக்ஸுக்கு பாம்பேக்கு கிளம்பினே இருக்கிறேன், போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரூம் போட்டு மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னாரு. சரி கவிதா ஹோட்டலில் போய் ஒரு ரூம் ஒன்று போட்டு கடைஞர் ராஜன் ஒருத்தக்கான் பிஆர்ஓ, ஆமாம் எனக்கு அசிஸ்டண்ட்டு, அவங்ககிட்ட ஒரு ₹500 கையில் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நாள் பார்த்துக்கோ, ₹500 அஞ்சு நாள் பார்த்துக்கோன்னா, அப்போ ₹500 அஞ்சு நாள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெருசாக செலவு இல்லை. அஞ்சு நாள் கொடுத்தோம். அம்மா இப்போ போயிட்டு வந்து பார்த்தாக்கா சந்திரசேகர், ராஜு, கைலாஷ், ஜனகராஜ், ராபர்ட், ராஜ்சகரன், கேமரா அசிஸ்டன்ட், ஒரு பாஞ்சு பேர் உட்காந்துக்கிறான் ரூமில்.
இதான் ஏன் டிஸ்கஷன் இல்லை சார், நீங்கள் எங்கள் ஸ்கூல் இதுதான், நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னாங்க. அப்புறம் கதை சொல்லி முடிச்சிட்ட பிறகு நான் சாருவாசனை கூட்டின்னு வந்து, சார் சாருவாசன் வந்து நான் வந்து தெய்வம், அவரை கூப்பிட்டு வந்தாங்க, கதை ஒன்று சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குதா பாருங்கன்னு, என்னத்துக்கு நான் படம் எடுக்க போகிறேன், உனக்காண்டா இந்த விளையாடினாரு, இல்லை இன்றைக்கி வந்து கேளுங்க கதையானோ, வீட்டிலேருந்து நடந்தே கவி கதை கேட்டு முடித்தோடனே, இல்லை கதையில் கொஞ்சம் சரக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுடா, என்ன பண்ண போகிறேன்னாரு, இந்த மாதிரி வேலை இருக்குது சமாச்சாரம்னு, படம் எடுக்கணும், 100,000 ரூபா தான் படம் எடுத்துடலாம்னு சொல்கிறாங்கன்னு, நம்ப மாட்டீங்க சார், அது எங்கேருந்து கொண்டு வந்தாலும் தெரியாது, 25,000 ரூபாய் கொண்டு வந்தேன் கையில் கொடுத்து, இதை வச்சு நீ பார்த்துக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தயாரிப்பாளர்களுக்கு வித்துட்டது சார் வருஷம் தான், அந்த 25,000 ரூபாயில் டிஸ்கஷன் முடித்து 5 சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அட்ரா அப்போல்லாம் என்ன சார், 3,500 ரூபா 4,000 ரூபா ஆர்கெஸ்ட்ரா, எழுதுறதுக்கு 500 ரூபா, பாடுறதுக்கு 500 ரூபா, 1,000 ரூபா, 5,000 ரூபா தாக்கா ரெக்கார்டிங் தியேட்டர் சார்ஜஸை கொடுத்து ஒரு பாட்டு எழுதிட்டு வந்துடலாம். அப்போல்லாம் ஒரு லீடிங் கம்பெனிலலாம் 4 சாங் முதல்ல ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, நடு நடுவில் பண்ணுறதுலாம் கிடையாது. அந்த ஸ்டைலே நான் என்ன ஒரு கௌரவம் பண்ணணுமே, பய பண்ணுமே இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 4 சாங் ரெக்கார்ட் பண்ண உடனே டிஸ்ட்ரிபியூட்டருக்கெலாம் தைரியம் வந்தது, ஒரு 3 ஏரியா கொடுத்தேன், அதை வச்சு ஒரு முதல் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணேன், 2வது ஷெட்யூல் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் நின்று போச்சு. அப்புறம் ராபர்ட்டே வந்து அந்த உறுதியில் ரகம் ப்ரொடியூசர் இருந்தார்ல இப்ராஹிம், அவர்கிட்ட போய் கொடுத்து 1,00,000 ரூபா வாங்கி எனக்கு கொடுத்து, அவர் பேருக்கு நீ சிட்டி எழுதி கொடு, படம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் சார் எனக்கு 1,00,000 ரூபா கொடுத்தாரு, 1.5 லட்சம் ரூபா கொடுத்தாரு, சிட்டி அவருக்கு ரைட்ஸ் எழுதி கொடுத்துட்டேன். அந்த 1,00,000 ரூபா முடிச்சோன்னா ஃபஸ்ட் காப்பி ரெடி. அப்போ என்ன சார், 3.5 லட்சம் ரூபா ஃபஸ்ட் காப்பி. சுகாசினி எப்படி அந்த படத்துக்குள்ளே வந்தாங்க? நான் கமல்ஹாசன் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி நெருக்கமாக போயின்னு இருந்தனால சுகாசினி அந்த அம்மா குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து என்ன நல்ல பழக்கம், ரொம்ப சாரதா வித்யாலயா ஸ்கூலில் படித்த காலத்துலேருந்து தெரியும். அப்புறம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமராக்காக போச்சு வந்துச்சு, அதில் அப்புறம்லாம் சாருவாசன் இங்கே வரல, முதல்லலாம் ஆரம்பத்தில் அது சாருவண்ணா வந்து அங்கே அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார், அப்போத்துலேருந்து பழக்கம். இந்த நெஞ்சத்தள்ளித்தா நெஞ்சத்தேக்கில்லாதே படம் பாதியில் நின்று போச்சு, அதனால் சுகாசினி வந்து ஒரு மாதிரி வெக்ஸாக இருந்தது. ஓ, படத்தை ஆரம்பித்து பாதி நின்று, படம் ஆரம்பித்து தேவ் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தாங்க மகேந்திரா டைரக்டரு, அது என்ன காரணத்தினாலேயோ பாதியில் நின்று போச்சு. அப்போ நான் சுகாசினிட்ட போய்மா, நான் ராசியாகர் கேட்டார், ஹாசினி பண்ணுமா கேளுங்க ஒன்று, நான் போய் ஹாசினி கேட்டேன், சார் நான் ராசியே இல்லாதவன் சார், பாதியில் நிற்குது என் படம், இல்லைம்மா நான் சொன்னால் கேளு, சார் ராசியாகர் கதை சொல்கிறேன்றா, நீ கதையை ஒன்றா கேட்டு பாருமா, பிடிச்சிருந்தா பண்ணுமான்னு. ராசியார் ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சுகாசினி கிட்ட கதை சொன்னோடனே, சார் கதை நல்லா இருக்குது பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க. ஸோ நான் படம் தயார் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ண பிறகு கமலுக்கு காதுக்கு நியூஸ் வெட்டியிருக்கு. நல்ல எண்ணத்திலே கமல் என்ன சொன்னார், அந்த ஆள் நல்லா இருக்கிறது உங்களுக்கெல்லாம் பிடிக்கல, எல்லாரும் வச்சுருந்து அந்த ஆள் தலையில் தேங்காய் உடைச்சிட்டிங்களான்னாரு தமாஷா. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நின்று போது கூட சில நேரத்தில் சின்ன சின்ன பொருளாதார உதவிக்கு போன போதெல்லாம் பண்ணுவார் கமல், அதெல்லாம் எந்த இல்லை இல்லை. அப்புறம் படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியான பிறகு போட்டு பார்த்தோம்னா ஆல் ஏரியா சோல்டு அவுட், நல்ல வரவேற்பு. வைரமுத்துக்கு அதுதான் 4 சாங் எழுதின முதல் படம், அது முன்னாடி ஒன்று ஒன்றா தான் எழுதிட்டு இருந்தார், 4 சாங்கு ஒரே படத்தில் எழுதிருந்தார். சங்கர கணேஷுக்கு மிகப்பெரிய அந்த சாங்கை பற்றி ஒன்று சொல்கிறேங்களுங்க, 3 சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த 1 சாங்கு வரைக்கும் டியூன் சரியாக கிடைக்கல, அப்படியே தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்சி ஜெயராஜோடைய அப்பா ஜெயராஜ் இருக்கார்ல, அவர் சங்கர்கிட்ட கிட்டாரிஸ்ட்டு, அவர் சொன்னார், பாம்பேலேருந்து ஜெகதீத் சிங்குடைய கெசல் கேசட் எங்கள் வீட்டில் இருக்குது, அது ரொம்ப அருமையான டியூன்லாம் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோமான்னு போது சாருவாசன் என்ன சொன்னார், அப்போ சாருவாசன் ஆஃபீஸில் இருப்பார், என்கிட்ட கூட இந்த கேசட் இருக்குது, நான் கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு போய் நடந்து எதிர்க்கு வீடு எடுத்துன்னு வந்துட்டார், எடுத்து 2 டியூன் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடுச்சு. அங்கே சங்கருடைய பிளைமவுத் காரில் டேப் ரெக்கார்டர் இருக்கும், சங்கருடைய பிளைமவுத் காரில் சங்கர் கணேஷு ராபர்ட்டு ராஜசேகரன் சாருவாசன் இன்னொரு 2-3 பேர் ஏறிட்டு பீச்சுக்கு போயிட்டாங்க. பீச்சுக்கு போய் எல்லா சாங்கியம் கேட்டு இந்த ஒரு டியூனை ஹம் நகி தும் நகி ஜராபி நகின்னு அந்த லைன் ஆரம்பிக்கும், வந்தாங்க செக்ரட்டேரியட்லேருந்து வைரமுத்து 4:30 மணிக்கு வந்தார், உட்கார வச்சு இந்த டியூனை போட்டோம், 20 நிமிஷத்தில் டியூன் ஓகே. அப்போ அவர் நான்ட்டார், கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய டியூன் போட்டிருக்கீங்க, நான் வீட்டில் தான் எழுதினு வருவேன், இங்கே எழுத முடியாது என்னால், அதனால் கையில் கொடுத்துருங்க இது கேசட்டில் போட்டுன்னாரு. சரி ஓகே, அவனுக்கு செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு டியூன் போட்டு கொடுத்தோம். காலையில் 7 மணிக்கெல்லாம் கேசட்டு நான் போய் வாங்கி வந்துட்டு சோழ வீட்டில் வீட போகிறது வாங்கி வந்துட்டேன், வாங்கி வந்து கம்போஸ் பண்ணி சொன்னேன், வாணிஜியாரம் கிட்டவனு அந்த அம்மா டக்குன்னு கண்டுபிடிச்சிச்சு, இது கெசல் ஆச்சு, என்ன அந்த அம்மா பாம்பேயில் இருந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு 6வது தேட்டரில் சாங்கு முடிஞ்ச பிறகு சார் உள்ளே போய் அந்த அம்மா கிட்டே, அம்மா நான் தயார் பண்ணிடுவாய்க்கு அந்த படமாக இருக்கிறம்மா, நீங்கள் ஒரு பாட்டுக்கு 1,000 ரூபா வாங்கிருக்குன்னு கேள்விப்பட்டேன், எங்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிக்கோங்கம்மா போகிறோம்மா, அந்த 500 கூட எனக்கு வேண்டாம்,
நான் ஃப்ரீயாக அந்த பாட்டை பாடின மாதிரி இருக்கட்டும், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கல்யாணத்துலேயோ கச்சேரியிலையோ எங்கேயுமே இந்த பாட்டை பாடுறதுக்கு எனக்கு லெட்டர் எழுதி கொடுங்க. அப்போல்லாம் படம் ரிலீஸ் ஆகாமல் இப்போ சாங்கை பாடக்கூடாது இல்லை, அது விட்டா போதும் 500 மிச்சாச்சேன்னு சொல்லிட்டு உடனே லெட்டர் பாட்டு கொண்டு வந்து இந்த படத்துக்கு சாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க வாணிஜ்யம் அம்மா, அதை வந்து எந்த மேடையிலையும் எந்த கச்சேரியிலையும் பாடுவதற்கும் அந்த அம்மாவுக்கு நான் முழு அதிக அங்கீகாரம் வழங்குறேன்னு ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுத்துட்டேன். வாங்கி அந்த அம்மா காசே வாங்காமல் காரேறி விட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எங்கே இடம்னு பார்க்குற போது ஒய்எம்சிஏ கிரவுண்டு, அங்கே காலையில் 7 மணிக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். சில காரணங்களால் 9 மணிக்கு மேலே சாங்கு இது 9 மணி வரைக்கும் எங்களால் ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியல. ராஜசேகர் என்ன ஐடியா இருந்திருக்கேன், நான் காலையில் என்ன 6 மணி 6:30 அந்த சன் வருது இல்லையா, அந்த மரங்கள் வழியாக அந்த சன்னு லைட் வரும்போது அந்த ஃபாகெல்லாம் வரும் இல்லையா, அதை சாங்கு ஓப்பனிங் சாங்காக வச்சுக்கணும்னு மைண்டில் வச்சுருக்காரு. 9 மணிக்கு ஷூட்டிங்காகவே அந்த சீன் எடுக்க முடியல அப்படின்னும் போது ராபர்ட் வந்து பார்த்தார், என்ன பண்ணார் இந்த மாதிரி இருந்தேன், இல்லை 3000 வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கணும் போது ராபர்ட் சொன்னார், ஒரு வேலை செய்வோம் ஆங்கிளை மாற்றிக்குவோம், சாயந்தரம் சன் செட் ஆகுது இல்லை அப்போ ஃபாக் இருக்காது, ஆனால் நம்ம வந்து சாம்பிராணி புகை போட்டுக்குவோம். நீ என்ன நினைக்கிற அதே மாதிரி தான் சுவயம்சியில் திரும்ப நடமெல்லாம் மரமாக இருக்குமா இல்லையா அப்படின்னாரு. ஓகே பெஸ்ட் ஐடியான்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து 5:30 மணிக்கெல்லாம் சாங்க முடித்தோம் சார். ஒரே நாள் கரெக்டாக அந்த 5:30 மணிக்கு மரத்த மேலே ஏறி 4 பேர் அந்த கொளுத்து வேலை செய்கிறவங்க தாளால் நெருப்பு போட்டு சாம்பிராணி ஏற்றி அந்த சன்லைட்டில் இவருக்கு வேண்டிய எஃபெக்டை பண்ணிவிட்டு ஒரே நாள் காலையில் 9:30 ஆரம்பித்து சாயங்காலம் 5:30 சாங்க முடிச்சிட்டார். அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அதில் சந்திரசேகர் ஒரு ஷர்ட் போட்டுட்டு வருவார், அந்த ஷர்ட்டை அன்றைக்கி காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்ஸிங் பாருங்கள், 9 மணி ஷூட்டு கிடைக்கும் போதும். சந்திரசேகர்லாம் கிரேட் சார், ராஜசேகர் என்ன சொன்னார், ஒரு லைட் பண்ண அதே மாதிரி ஷர்ட்டில் ஒரு ஷர்ட் போட்டுன்னு வந்தான், அந்த ஷர்ட்டை வாங்கி சந்திரசேகர் போடுனார், கொண்டங்க தலைவன்னார், லைட் மேன் ஷர்ட்டை வாங்கி ராஜசேகரை போட்டு அந்த லாங் ஷார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, சுகாசினி சந்திரசேகர் லாங்கில் உட்காந்து இருக்கும்போது அப்படி நடந்து போகிற ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 2-3 நேரத்தில் அந்த ஷர்ட்டை போட்டு எடுத்துட்டு 11:30 ஷர்ட் வந்தோன்னா அந்த ஷர்ட்டை போட்டு திருப்பி சாங் க்ளோஸ் எல்லாம் போனாங்க. இப்படி அது பல யுத்த காலத்தில் நினைத்தோம், பட் படம் ரொம்ப நல்லா வந்ததுண்டு. அது முழுக்க முழுக்க என்னை தயாரிப்பாளனாக வந்து அந்த படத்துக்கு சக்ஸஸ் கொண்டாந்தது எல்லாமே வந்து ராபர்ட் ராசினியே பெருமை சேர்மையை தவிர நான் அவர்களை டைரக்டராக்கணுன்னு நடந்த பெருமை எனக்கு கிடையவே கிடையாது. தே ஒன்லி மேட் மீ ப்ரொடியூசர். அவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு எப்போ அறிமுகம் ஆக்சுவலாக? குடிசைன்னு ஒரு படம் நடந்தது, அந்த படத்தில் வந்து ராபர்ட் ராசியாரன் கேமரா, அந்த படம் குடிசை படம் முடிஞ்ச பொண்ணு ஜெயபாரதி. ஆமாம், அப்போ கமல் வந்து அந்த படத்தை வந்து சிட்டி வாங்கி ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் லைஃபாக இருக்குமே, நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு வாங்கன்னாரு. நான் போய் படம் பார்த்துட்டு வந்து கமல்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 25,000 யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, அந்த படத்தை நீங்கள் வாங்கி தயவு பண்ணி முதல் முதல்ல சிட்டியில் ரிலீஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கிறது சமாச்சாரம் வேறு, கமர்ஷியலி 0, அது ஒன்று முத முதல்ல நீங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கும் போது இந்த படம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்காக ராஜசேகர் அடிக்கடி அந்த எல்டாம்ஸ் ரோடு எதிர்க்க அந்த ஆனந்த ஓட்டம்னு இருக்கும், அது இருக்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அந்த காம்பவுண்டு மேலே எல்லாம் உட்காருவாங்க, அந்த ரமேஷ் சின் போட்டோகிராஃபர் மனோபாலா ராபர்ட்டு ராஜசேகர் இதுக்கெல்லாம் வந்து அங்கே உட்காரும், அதை வச்சு தான் பாலையடம் சொல்லி சிவத்து மேலே உட்கார வச்சாங்க. பழக்கம் ராஜசேகர் தான் முதல் பழக்கம், அப்புறம் ராபர்ட் பழக்கம் கிடையாது. ரமாமணின்னு ஒரு சில் போட்டோகிராஃபர் இருந்தார், அவர் அவுடோர் படங்களுக்கெல்லாம் ராஜசேகர் அனுப்புவார் கிளாஷுக்கு ஸ்டில் கேமராவுக்கு, அதில் நான் மனோபா அவர் ரம்மாமணி வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது ராஜசேகர் இப்படி தான் எனக்கு அவங்க பழக்கமானாங்க. அதாவது சார் எல்லாத்தையுமே மைண்டில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க சார், எதுவுமே தட்டு தடுமாறுறது திணறது அதை எட்டு வை இதை எட்டு வை நான் இன்னொரு நாளைக்கு பார்த்தாலும் ஒன்றுமே கிடையாது, அது கம்ப்யூட்டர் மைண்ட் மாதிரி வந்தவொன்னே கிட கிடக்கடன்னு வேலை ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் முடிச்சுட்டு போயிடும். ராபர்ட் ராஜசேகர் சீக்கிரட்டாக என்ன பேசிக்கோங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் இப்போ செய்கிறதெல்லாம் ராஜசேகர் செய்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர ராபர்ட்டை கேட்காம எதையுமே ஒரு ஷார்ட் கூட வைக்க மாட்டார் ராஜசேகர். ஆமாம், கிட்ட போய் ராபர்ட் கிட்ட காதில் ஓதி இப்படி வச்சுக்கலாமா இப்படி வச்சுக்கலாமா வச்சுக்கா, ஏன்னா ராஜசேகருக்கு ராபர்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வாதியார் கேமரா டிபார்ட்மெண்ட், அந்த பக்தி கடைசி வரைக்கும் இருந்தது. இருந்தாலும் ராபர்ட்டை தான் கூப்பிடுவாரே தவிர அவர் சேகர் தான் கூப்பிடுவாங்க ராஜசேகரை, அதனால் ராபர்ட்டை கேட்காம ராஜசேகர் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணவே மாட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்களாம் 25வது நாள், அதுக்கு சந்திரசேகர் அவங்களாம் காரில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நேர்ந்தது. அந்த விபத்து என்னான்னு யாருமே அந்த காலத்தில் சொல்ல, காருக்கு வந்ததா என்ன சொல்கிறாங்க, சைடில் வந்து வெடி வச்சு கல் அந்த குவாரியில் ஏதோ வேலை செஞ்சாங்க, ஒரு கல் பறந்து வந்து இங்கே பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் ரொம்ப சீரியஸாக
ஹாஸ்பிட்டலால் இருந்துட்டு திருப்பி வந்து மறுபடியும் அவர் ரெக்கவர் ஆகிட்டார். அந்த காலத்தில் கமல்ஹாசனுடைய வீடு எப்படி இருக்கும் சார்? கமல்ஹாசனுடைய லைஃப்பில் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறார், ரகுவரங்கிட்ட எத்தனை வருஷம் நீங்கள் மேனேஜராக இருந்தீங்க? உங்களை நடிகராக்கியது ரஜினி தான் இல்லையா? முத்து படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது, ரவிக்குமார் படம். முதல்ல அந்த துபாஷ்னு ஒரு கேரக்டர் வரும் தெரியுங்களா, காதில் கடுக்கம் போட்டு ஒரு தடியாக ஒரு கேரக்டர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.